நம்முடைய கோவை மாவட்டத்தில் இப்பொழுது அவனாரை சேர்த்து 11 சட்டமன்ற தொகுதியில் இருக்கிறது. இந்த 11 சட்டமன்ற தொகுதிகளிலும் நிறைவாக 50 ஆண்டுகளில் இல்லாத வளர்ச்சியை இன்றைக்கு நாங்கள் கொடுத்துருக்கிறோம். குறிப்பாக மிகப்பெரிய வளர்ச்சியை, கோவை என்றும் காணாத வளர்ச்சியை இன்றைக்கு வாக்களித்த மக்களுக்கு நன்றியுடன், குறிப்பாக 2011 மாண்பு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்ற பின்னால், அதற்கு பின்னால் 4 ஆண்டு காலமாக அண்ணன் எடப்பாடி தலைமையிலான அம்மாவின் அரசு கோவை மாவட்டத்துக்கு என்னென்ன திட்டங்கள் கேட்டோமோ அத்தனையும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மிகப்பெரிய வளர்ச்சியை கண்டிருக்கிறது கோவை மாவட்டத்தில். எனக்கு அனைத்து சாலைகளும், முக்கியமான சாலைகள், குறுக்கு சாலைகள், கிராம சாலைகள், அனைத்து சாலைகளும், அதே போல் வட்டார சாலைகள், வட்டச்சாலைகள், இன்றைக்கு அனைத்து சாலைகளும் இன்றைக்கு புதிதாக போட்டிருக்கிறோம். புதிய சாலைகளை கண்டுபிடித்து போட்டிருக்கிறோம். ஆகவே இவ்வளவு சாலைகள் எந்த காலத்தில் அமைத்தது கிடையாது. இன்றைக்கு முக்கியமான சாலைகள் எல்லாம் போடப்பட்டு, குறிப்பாக அவனாசி ரோடு, திருச்சி ரோடு, மேட்டுப்பாளைய ரோடு, சத்தி ரோடு, தொண்டாமுத்தூர் ரோடு, பாலக்காடு மெயின் ரோடு, பொள்ளாச்சி ரோடு, முக்கிய சாலைகள். மற்ற குறுக்கு சாலைகள் நிறையா இருக்குது, அது எல்லாம் போட்டு இந்த சாலையெல்லாம் போடப்பட்டு அகலப்படுத்தப்பட்டு டிவைடர் சென்ட்ரல் வச்சு தடுத்து விளக்குகள் போட்ட காரணத்தினால் விபத்துகள் குறைக்கும். இப்போ எந்த இந்த ரோடு கூட பார்த்தீங்கன்னா எப்போ விபத்துகள் அதிகமாக இருக்கும், நிறைய உயிரிழப்பாகிட்டே இருக்கும். இந்த உயிரிழப்புகள் 80% இன்றைக்கி குறைக்கப்பட்டிருக்கிறது. பாலங்கள் எடுத்துக்கிட்டால் பத்து, நமக்கு ஒரே ஒரு பாலம் இருந்தது, 91 அம்மா அவர்கள் இன்னொரு பாலம் வடகாமத்தில் கட்டினாங்க, கோயம்புத்தூரில். அதுக்கப்புறம் 2 பாலம் தான் இருந்தது. இன்றைக்கி எல்லா சிக்னல் பாலங்கள், எல்லா மெயின் ரோடு பாலங்கள், பொதுமக்கள் சுலபமாக அவங்கள் செல்கின்ற இடத்துக்கு சுலபமாக செல்கின்ற வகையில் சிக்னல் நிற்காமல் போகின்ற வகையில் இன்றைக்கி அற்புதமான பாலங்கள். குறிப்பாக அமனாசி ரோட்டில் கூட இன்றைக்கி 10 கிலோமீட்டர் பாலம் கட்டுறோம், இன்றைக்கி வேகமாக நடந்துகிட்ருக்கு. இப்படி பாலங்கள் அவசியமானதில் பூரா இன்றைக்கு பாலங்கள் கட்டிட்டு இருக்கு. அதே போல் இன்றைக்கு கல்லூரியில் எடுத்திங்கன்னா அவனாசியில் சேர்த்து 6 கல்லூரி இதை வாரி வாரி வழங்கியவர் அந்த எடப்பாடி அவர்கள். இது நினச்சே பார்க்க முடியாது. 6 கல்லூரி நாங்கள் பெற்று தந்திருக்கோம், அம்மாவுடைய அரசு தந்திருக்கு, முதலமைச்சர் தந்திருக்கேன். நீங்கள் வெறும் 1,500 ரூபா, 2,000 ரூபா, 1,000 ரூபா ஃபீஸில் தான் படிக்கிறாங்க நம்முடைய குழந்தைகள், மாணவ மாணவிகள். நீங்கள் மற்ற காலேஜெல்லாம் ப்ரைவேட்டில் போனால் உங்களுக்கு 30,000 ரூபா ஃபீஸ் ஆகும். இன்றைக்கி 6 கல்லூரி கொடுத்துருக்கோம். கடைசியாக கூட இன்றைக்கி உமன்ஸ் கல்லூரி, மகளிர் கல்லூரி தெற்கு தொகுதியில் கொடுக்குறோம். அதே போல் பார்த்திங்கன்னா நீண்ட நாள் கடவான மெட்ரோ ரயில் அறிவிப்பு இந்த பட்ஜெட்லையும் கூட சேர்த்து 6,000 கோடிக்கு மேல் இன்றைக்கி அறிவிச்சிட்டாங்க. இது ஆரம்பிக்கிட்ட வேலை நடந்திருக்கு. அத்திக்கடு அவனாசி திட்டம், நீண்ட நாள் எதிர்பார்ப்பு, 70 ஆண்டுகளாக அங்கே ஒரு அமைப்பு போட்டு குழு போட்டு பேசிக்கிட்டே இருந்தாங்க, யாரும் செய்யலை. அம்மா ஜீவோ போட்டாங்க, நிதியை ஒதுக்கியவர் அண்ணன் எடப்பாடி அவர்கள். இந்த 70 ஆண்டுகளான பிரச்சனையை தீர்த்து வைத்து 50% மேல் வேலை பண்ணியிருக்கு. அதே போல் ஏர்போர்ட் விரிவாக்கம் 20 வருஷமாக போராடிட்டு இருந்தாங்க, அதுக்கு ஒரு குழு அமைச்சு உண்ணாவிரதமெல்லாம் இருந்தது, அவங்களுக்கு உரிய விலை கொடுத்து இன்றைக்கி அந்த நில எடுப்பு ஆரம்பித்து நடந்துகிட்ருக்கு. நிறைய ஃப்ளைட் எல்லாம் வரும், எல்லா நாடுகளுக்கும் ஃப்ளைட் நமக்கு வரும். அதே போல் பார்த்திங்கன்னா இன்றைக்கு கோவை மாவட்டத்தில் அதிகமான அனைவருக்கும் வீடு கட்டும் திட்டத்தில் இந்தியாவிலேயே அதிகமான வீடுகள் கோவை மாவட்டத்தில் கட்டி கொடுத்துருக்குறோம். இப்போ ஸ்மார்ட் சிட்டி மேம்படுத்திருக்கிறோம், 9 குளங்கள் மேம்படுத்திருக்கிறோம். அதே போல் ரேஸ் கோர்ஸு, அரசுரம்லாம் ஸ்மார்ட் ரோடு போட்டிருக்கோம். அதில் பார்த்திங்கன்னா அந்த ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் நிறைய பேர் நீண்ட நாளாக இருக்கக்கூடிய அந்த வீடுகளை எடுத்து அவங்களுக்கு தேவையான வீடுகள், அடுக்குமாடி வீடுகள் கொடுத்து நல்ல வசதியோடு லிஃப்டோடு 400 சதுரடியில் நல்ல வீடுகள் கொடுத்து, அதில் ஹால் இருக்குது, கிச்சன் இருக்குது, டாய்லெட் பாத்ரூம் இருக்குது, அப்படி நல்ல வீடுகளை கொடுத்து இன்றைக்கி அவங்களுக்கும் நல்ல வாழ்வாதாரத்தை கொடுத்து நம்ம அனுப்பி அதில் மீட்டெடுத்துருக்குறோம். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு ஸ்மார்ட் சிட்டியில் மேம்படுத்தியிருக்கோம். அவை நம்முடைய மக்களெல்லாம் பொழுதுக்கிழக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தியிருக்கோம். அதே போல் பார்த்திங்கன்னா இன்றைக்கு கோவை மாவட்டத்தில் இன்றைக்கி அரசு மருத்துவமனை எல்லா பக்கம் அம்மா மினி கிளினிக், 70 கிளினிக் முதலமைச்சர் கொடுத்துருக்காரு 2000. அதே போல் மாவட்டம் முழுவதும், அதே போல் அரசு மருத்துவமனை அற்புதமாக மேம்படுத்தியிருக்கோம். இது மாதிரி மருத்துவமனை எப்படி இருந்தது இப்போ பார்த்திங்கன்னா இன்றைக்கி அற்புதமாக மேம்படுத்தப்பட்டு இன்றைக்கி ஹார்ட் சர்ஜரி இங்கே பண்ணுறோம், இதய அறுவை சிகிச்சை சென்னை தான் போயிட்டுருக்கு, சிறுநீர் மாற்று அறுவை சிகிச்சை இங்கே பண்ணுறோம். 25 கோடியில் ஒரு கேன்சர் மிஷின் நம்ம எடப்பாடியார் மாண்பு முதலமைச்சர் வாங்கி கொடுத்துருக்காரு 3 மாதத்துக்கு முன்னாடி, கேன்சர் எல்லா ட்ரீட்மெண்ட் நடக்குது. அதே போல் பிரச்சனை வந்தால் சரி பண்ணக்கூடிய ஒரு 6 கோடிக்கு ஒரு மிஷின் வாங்கி கொடுத்துருக்காங்க. எல்லா ட்ரீட்மெண்ட்டும் ஜிஹெச்சில் பண்ணுவோம். அவை கோவை மாவட்டத்துக்கு என்னென்ன கட்டமைப்பு இன்னும் பார்த்திங்கன்னா கலெக்டர் ஆஃபீஸ் பில்டிங் புதுசாக கட்டி கொடுத்துருக்குறோம், எஸ்பி ஆஃபீஸ் பில்டிங் கட்டி கொடுத்துருக்குறோம், மாநகராட்சி பில்டிங்
வலை கட்டி கொடுத்துருக்குறோம். அதே போல் எங்கெங்கே நகராட்சி, அதே போல் பார்த்திங்கன்னா இன்றைக்கு பேரூராட்சி பில்டிங்கு, இங்கே என்னென்ன புதிய பில்டிங்கோட கட்டி கொடுத்துருக்குறோம். அதே போல் இன்றைக்கு கோவை மாவட்டத்தில் சட்டம் ஒழுங்கு இன்றைக்கி பாதுகாப்பாக இருக்கக்கூடிய சூழ்நிலை உருவாக்கிறேன். 2011 பின்னால் எங்கேயுமே கோவை மாவட்டத்தில் தமிழ்நாடு முழுவதும் இல்லை அம்மாச்சி வந்திருக்கிறார். கோவை மாவட்டத்தில் குறிப்பாக கட்ட பஞ்சாயத்து இல்லை, நில பகிரிப்பு இல்லை, எந்த தொழிற்சாலையிலும் கடையிலும் வசூல் கிடையாது, பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்குது, சட்டம் ஒழுங்கு சிறப்பாக இருக்குது. அதே போல் பார்த்திங்கன்னா இன்றைக்கு இவ்வளோ அதிகமான திட்டங்கள், இன்னும் பார்த்திங்கன்னா நிறைய திட்டங்கள் பேசிக்கலாம். ஒருங்கிணைந்த பேருந்து நிலையம் இன்றைக்கி வெள்ளூரில் வேலை நடந்துகிட்ருக்கு. இப்படி கோவை மாவட்டத்துக்கு இவ்வளோ வளர்ச்சி கொடுத்துருக்குறோம். அதே போல் இன்றைக்கு திருப்பூர் மாவட்டத்திலும் கூட்டுக்குடிநீர் திட்டம், ஸ்மார்ட் சிட்டி, பாலங்கள், சாலைகள் பல்வேறு திட்டங்கள் கொடுத்துருக்குறோம். தாலுக்கா எங்கெங்கே தேவை கொடுத்துருக்கோம், கோவை மாவட்டத்துக்கு கொடுத்துருக்குறோம். அதே போல் அதிகமாக தாலுக்கா கொடுத்துருக்குறோம். அதே போல் திருப்பூரில் கொடுத்துருக்குறோம். அதே போல் நீலகிரி மாவட்டத்திலும் பார்த்திங்கன்னா பேருந்து நிலையம் பழுது பார்த்துருக்குறோம். அதே போல் எல்லா சாலையில் அகலப்படுத்தப்பட்டிருக்கிறது. நீலகிரி மாவட்டத்துக்கு ஒரு மருத்துவக் கல்லூரி கொடுத்துருக்குறோம். திருப்பூருக்கு ஒரு மருத்துவக் கல்லூரி மத்திய அரசில் பாரத பிரதமர் கேட்டு முதலமைச்சர் 11 மருத்துவக் கல்லூரி வாங்கி கொடுத்துருக்கு. அதில் வந்து நீலகிரிக்கும் இன்றைக்கு திருப்பூருக்கு இருக்குது. இப்படி என்னென்ன திட்டங்கள் தேவையோ அத்தனை திட்டங்கள் செஞ்சுருக்கிறோம். அதாவது இந்த 10 ஆண்டுகளாக, குறிப்பாக இந்த 4 ஆண்டுகளாக எடப்பாடிகள் வந்த பின்னால் என்ன கேட்டாலும் நம்முடைய மாவட்டங்களுக்கு வாரி வாரி கொடுத்துருக்காங்க, கேட்ட திட்டங்களை பூரா கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஒரு சாமானியர், இன்றைக்கு மக்களோட மக்கள் இருக்கக்கூடியவர், விவசாய முதலமைச்சர், இன்றைக்கு அற்புதமான திட்டங்கள், 6 கோடி நைக்கடன் தள்ளுபடி, 12,110 கோடி விவசாய கடன் தள்ளுபடி, இன்றைக்கு பல்வேறு திட்டங்கள், இன்றைக்கி பார்த்திங்கன்னா 7.5% இடஒதுக்கீடு, உள் இடஒதுக்கீடு, இப்படி என்னென்ன தேவையோ செஞ்சுருக்கார். அது மட்டும் 6 மணிக்கு ஆரம்பித்தால் ரைட்டு 1 மணி பணியாற்றக்கூடிய முதலமைச்சர், யாருமான சந்திக்கக்கூடிய முதலமைச்சர், ஒரு சாமானியர் மீண்டும் நாட்டை ஆள வேண்டும் என்று மக்கள் முடிவு செய்துவிட்டார்கள். குறிப்பாக நாங்கள் சொல்ல விரும்புவது, கோவை மாவட்டத்துக்குள்ளே நாங்கள் வந்த பின்னால் நாங்கள் மனசாட்சியோட வாக்களித்த மக்களுக்கு நன்றி உணர்வோடு பணியாற்றியிருக்கிறோம். இதுக்கு முன்னாடி எத்தனையோ அரசுகளாக இருந்தது, அவங்களாம் எதுவும் செய்யலை, நாங்கள் இவ்வளோ செஞ்சுருக்கிறோம். ஆகவே கோவை மாவட்டத்தில் 11 சட்டமன்ற தொகுதிகள் இருக்குது. அதில் தெற்கு தொகுதி மட்டும் இன்றைக்கி கூட்டணி கட்சியான பாரதிய ஜனதா கட்சி நிற்கிறாங்க. 10 நாங்கள் நிற்கிறோம். 10 தொகுதியில் இரட்டை இலை சின்னத்திலும், அதே போல் தெற்கு தொகுதியில் தாமரை சின்னத்திலும், அதே போல் நீலகிரியில் 2 தொகுதியில் அதிமுக நிற்கிறது, அதில் இரட்டை இலை சின்னத்திலும், அதே போல் 1 தொகுதியில் மட்டும் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி நிற்கிறது, அங்கே தாமரை சின்னத்திலும். அதே போல் திருப்பூரில் எடுத்துட்டால் இன்றைக்கு அதில் அவனாசிங்க சேர்ந்தங்காட்டி அங்கே 7 ஒரு தொகுதி தாராபுரம் மட்டும் பாரதிய ஜனதா கட்சி மீதியெல்லாம் இரட்டை இலை சின்னம். ஆகவே இந்த 21 தொகுதியில் இன்றைக்கு 3 தொகுதியில் கூட்டணி கட்சியும், 18 தொகுதியில் இரட்டை இலை சின்னம் இன்றைக்கு போட்டியிடுகிறது. இன்றைக்கு இவ்வளோ வளர்ச்சி நம்ம கொடுத்துருக்குறோம், கோவை மாவட்ட மக்களுக்கு நல்லா தெரியும். அதே போல் கொரோனா பிரிவினை கூட இன்றைக்கு அம்மா உணவும் இலவசமாக கொடுத்துருக்குறோம்.